ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாய்லெட்டுக்கான ப்ளம்பிங் பைப்லைன் ஒர்க்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னவரை நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதான் டாய்லெட்டோட ப்ளம்பிங் பைப்லைன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சன்கன் ஸ்லாப், சரிங்களா? சன்கன் ஸ்லாப் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோர் லெவலில் விட நம்ம வந்து பீமு ஸ்லாபு வந்து கீழே இறக்கி போட்டுப்போம், சரிங்களா? நாலு பக்கமும் பீம் வந்திருக்கும், ஸ்லாப் மட்டும் கீழே இறங்கி போயிருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நார்மல் ஸ்லாப் லெவல், இதிலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கு, சரிங்களா? அந்த லெவலுக்கு உள்ளாரையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைப்லைன் எல்லாமே முடிஞ்சிடும். நம்மளுக்கு வந்து ஃப்ளோர் லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் பாத்ரூம் அந்த இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ளோர் லெவலுக்கு வந்துடும், சரிங்களா? அதாவது இந்த ஃப்ளோர் லெவல்லேருந்து மேலே வராது. எப்படி பைப்லைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இந்த சைட்லேருந்து வரலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா பைப்லைன் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இந்த பைப் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷனுக்காக, சரிங்களா? இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷன் வருது, இது வந்து ஹாட் வாட்டர், இது வந்து கூல் வாட்டர், சரிங்களா? இதில் வந்து வால் மிக்சர் கொடுத்துருவாங்க, சரிங்களா? வாஷ் பேஷன் மிக்சர். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து டேப்பில் வந்து எந்த கூல் வாட்டரும் வரும், ஹாட் வாட்டரும் வரும், சரிங்களா? இதிலிருந்து வர வேஸ்ட்டு தண்ணி இருக்குது, பார்த்தீங்களா? அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1.5 இன்ச் பைப்பு, சரிங்களா? இந்த 1.5 இன்ச் பைப் உள்ளார விட்டுருவாங்க. இது உள்ளார பார்த்தீங்கன்னா இது உள்ளார தண்ணி விழுந்து இங்கே பெண்டு கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இந்த பெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃப்ளோ ட்ராப் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ ட்ராப்பில் தண்ணி விழுந்து இதிலிருந்து உங்களுக்கு 4 இன்ச் பைப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்தது குடிக்கிற தண்ணி, இதில் வந்து சேம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சேம்பர்லேருந்து வெளியே வந்து டிவைட் ஆகி நம்மளுக்கு வந்து செப்டிக் டேங்கோ இல்லை வந்து ட்ரைனேஜுக்கோ அந்த தண்ணி போயிடும், சரிங்களா? அடுத்தது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வால்ஹங் கமோட், சரிங்களா? வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கான ஃபிட்டிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டேங்கு, சரிங்களா? ஃப்ளஷ் டேங்க்கு பைப்பு இங்கேருந்து தண்ணி வருது, சரிங்களா? இதிலிருந்து ஃப்ளஷ் டேங்க் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துட்டுருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேஷன் வந்து இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த போல்ட் நட் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா? இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க போல்ட் நட் வச்சுட்டு. அடுத்தது ஃப்ளஷ் பண்ணுறப்ப தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃப்ளஷ் வரும், இதிலிருந்து ஃப்ளஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும், சரிங்களா? இதிலிருந்து தண்ணி வந்து பேஷன் உள்ளார வந்துடும். இது 4 இன்ச் பைப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற வேஸ்ட் எல்லாமே இது உள்ளார வந்து இங்கேருந்து பெண்டாகி இதில் கொடுத்துருப்பாங்க, இதில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதிலிருந்து போயிட்டு வெளியே போயிடும், சரிங்களா? செப்டி டேங்க்கு சேம்பர்லேருந்து வெளில கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 இன்ச் பைப்பு தான், சரிங்களா? வேஸ்ட்டுக்கு வர்றது எல்லாமே அதுவும் 4 இன்ச் பைப்பு தான். இது செப்பரேட். இப்போ பார்த்தீங்கன்னா செப்டி டேங்க்கு வந்து நம்ம வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒரே இதில் விட முடியாது, சரிங்களா? அப்போ வந்து தண்ணி வந்து சீக்கிரம் வந்து செப்டி டேங்க் தும்பிடுங்கிறதால நம்ம டாய்லெட் வேஸ்ட்டுங்கிறது செப்பரேட்டாக அனுப்புவோம், குளிக்கிற தண்ணி வாஷ் பேஷன் தண்ணி வந்து அது செப்பரேட்டாக அனுப்புவோம், சரிங்களா? வாஷ் பேஷனுக்கு வர்றது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப், சரிங்களா? இதிலிருந்து அங்கே போயிடும் டாய்லெட் வேஸ்ட் வந்து இதிலிருந்து, இது செப்பரேட் அது செப்பரேட் ஆகிடும், சரிங்களா? இங்கே ஒரு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளோ ட்ராப் கொடுத்துருக்காங்க, அங்கே ஒரு ஃப்ளோ ட்ராப் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஹெல்த் ஃபெஷட், அதாவது நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக பைப் வரும், சரிங்களா? ரைட் சைடு, லெஃப்ட் சைடு டாய்லெட் பேப்பர் ஹோல்டர்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க ஃபாரின்லாம், அந்த இதுக்கான ஹோல்டர் வந்து இந்த சைடில் வந்துடும், சரிங்களா? லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. இந்த இடத்துல வர தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளோ ட்ராப் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது இங்கே ஒரு ஃப்ளோ ட்ராப் எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம குளிக்கிறதுக்கான தண்ணி வந்து எல்லாம் வந்து இந்த மூலையிலிருந்து இதிலிருந்து இதில் கனெக்ஷன் பண்ணி இது வந்து வெளில போயிடும், சரிங்களா? மூணு ஃப்ளோ ட்ராப் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் இருக்கிற ஏரியாவில் ஒன்று, ஏதாவது க்ளீன் பண்ணுறதுக்காக, ஏதாவது அடைச்சிருச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்காகவும் அங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த கார்னரில் ஒன்று, சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனில் குளிக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டேப் வருது, சரிங்களா? டேப்பு, இது சென்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைவர்ட்டர், அதாவது ஷவர் பாயிண்ட் வந்து மேலே வருது, சரிங்களா? 6 ஃபீட்டில் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா மோஸ்ட்லி 6 அண்ட் ஹாஃப், 6 ஃபீட்டு, 7 ஃபீட்டுக்கு குள்ளார வந்து கொடுக்கணும், சரிங்களா? ரொம்பவும் அதிகம்
தூரமும் இல்லாமல் 6 ஃபீட்லேருந்து 7 ஃபீட் உள்ளார வரையும் கொடுக்கலாம், சரிங்களா? இந்த இடம் பார்த்தீங்கன்னா டைவர்ட்டர், அதாவது டேப்புக்கும் ஷவருக்கும் தண்ணி வந்து சேஞ்ச் டைவெர்ட் பண்ணி விடுறது, சரிங்களா? இந்த இடத்துல அந்த பாயிண்ட் வரும், இது டேப். அடுத்தது இந்த வாலில் வந்து டைல்ஸ் போடுறதுனா நம்ம வந்து முன்னாடியே பூசுகிறப்பையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் பண்ணிடணும், சரிங்களா? லைன் பண்ணுறப்ப வந்து டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கிரிப்பு வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி இந்த கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, டைல்ஸ் ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த கேப்பு, அடுத்தது எலக்ட்ரிக்கல் பைப் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபில்லிங் இதெல்லாம் வந்து எல்லாமே ஃபில் பண்ணி இந்த பேக் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி பேக் பண்ணி கொடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோர் லெவல்லேருந்து இது வந்து எல்லாமே உள்ளுக்கு போயிடும், சரிங்களா? எல்லாமே வந்து கீழே வந்துருச்சுங்களா? இப்போது நம்ம ஃப்ளோர் லெவல்லேருந்து இங்கே லெவல் மார்க் பண்ணிவிட்டு அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டிடுவாங்க. நம்மளுக்கு வந்து இந்த பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒரே லெவலுக்காக வர்றதுக்காக சன்கன் ஸ்லாப் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.